ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஆங்கிலேட்டி. ஸோ இன்னைக்கான வீடியோ நான் பார்க்க போகிறேன் பார்க்க முன்னாடி நீங்கள் நான் சேனல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணலாம்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து கிளாஷ் ஸ்குவாட்ல நோ கன் ஸ்கின் தான் பண்ணியிருப்போம். ஸோ சிஎஸ் ரேங்க்டு ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் இல்லாமலையும் ப்ளஸ் பூயாவும் அடிக்கணும், அதே சமயத்தில் அதிகமான கில்ஸும் நம்ம தான் எடுத்துருக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து வெற்றி பெற்றுப்போமா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டாப் அடிக்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போவோம்னு பார்ப்போம். ஸோ எதுக்கு சோலோவாக போகிறது, நம்ம டீம்மேட்ஸ்லாம் அந்த பக்கம் போகிறாங்க, அப்புறம் நான் ஆக்காயிட்டோம்னா அசிங்கமாக போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகலான்னு பார்த்தா, ஸோ நான் நினச்ச மாதிரியே இந்த பக்கம் தான் எனிமி இருப்பாங்க. சரி ஓகே, உங்களுக்கு ஒரு ஒன் டாப் போட்டு சீனாக சுற்றலான்னு பார்த்தா ஒன் டாப்பே விளாட. சரி என்னடா இது, தூரத்துலேருந்து ஒன் டாப் இல்லைன்னு சொல்லிட்டு ஷார்ட் ரேஞ்சில் ட்ராக் பண்ணேன், ஈஸியாக ஒன் டாப் இருந்துச்சு. சரி இவனுக்கு வர அடிக்கணுமான்னு நினச்சேன். ஸோ ஒரே அடியில் ஒன் டாப் இருந்துச்சு. ஸோ பார்க்கும்போதே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, அதுவும் இந்த ஸ்பெக்டேட் மோடில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஒன் டாப் பிடிச்சது தான் அப்படியே அந்த ரெண்டு லைக்கை தட்டி விட்ருங்க. சரி ஓகே, அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸை ஒன் டாப் அடிச்சு கில் பண்ணுறாங்க. சரி பரவாயில்ல, வந்ததுக்கு ஒரு ரெண்டு ஒன் டாப் அடித்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா P90 வந்து எடுத்தாச்சு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, கன் ஸ்கின்லாம் எதுவும் எக்யூப் பண்ணல. ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ P90 வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் அடிக்குது. ஸோ MP40 ட்ரை பண்ணால் MP40 கேவலமாக அடிச்சுது கன் ஸ்கின் இல்லாமல், ஆனால் P90 வந்து நல்லாவே அடிச்சுது. ஸோ MP40 விட P90 கொஞ்சம் பிடிச்சிருந்தது. சரி ஓகே, ரெண்டு எனிமிக்கு வந்து சூப்பராக டேமேஜ் கொடுத்துருந்தோம். சரி ஓகே, அவங்களை நாக் பண்ணிலாம் பார்த்தா அதுக்குள்ளே நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக டேமேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நின்னாலும் டேமேஜ் விழுகுது, எங்கேருந்து தான் அடிக்கிறானே தெரில. சரி அப்படியே கவர் எடுத்துகிட்டு இன்னொரு மெட்கிட் போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்து மெட்கிட் சுற்றுவேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் காக்காவளிக்கு வந்த மாதிரி ஓப்பன்லேயே ஓடிட்டுருந்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கோப் போட்டு அடிச்சாச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ளே இன்னொருத்த டேமேஜ் கொடுத்துருவான். சரி ஓகே அவன் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளே போய் கவர் எடுத்துருவான். சரி இந்த பக்கம் போய் அடிக்கலாம், அப்போ தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓடி வந்துடுவேன். ஸோ இதே மாதிரி வந்து நிறைய சேலஞ்ச் பண்ணணும்னா சொல்லுங்கள். ஸோ CSR தான் பண்ண முடியும். ஸோ ஏன்டா ரேங்க்டு மேட்ச்சில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ரேங்க்டு மேட்சாக கன் ஸ்கின் இருந்தாலே நம்மளால் பூய் அடிக்க முடியாது. இல்லை நோ கன் ஸ்கின் சேலஞ்செலாம் பண்ணோன்னா அப்புறம் ஒரே அசிங்கமாக போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா CSRல தான் கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சுன்றனால இதிலேயே ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கில் இல்லாமல் ப்ளஸ் கன் ஸ்கின் இல்லாமல் ஸோ அந்த சேலஞ்ச் ட்ரை பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஹெட் ஷாட்லாம் அடித்தா நான் பாடி டேமேஜ்லேயே கில் வந்துச்சு. சரி பரவாயில்ல, லாஸ்ட் என் வியூவில் நம்மளை யூசி வச்சு அழுத்திட்டான். சரி அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹெட் அடித்து முடிச்சாச்சு. சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்த அதே மாதிரி ஓப்பன்லேயே சுற்றிட்டுருப்பான், அவனுக்கு வந்து ஒரு ஹெட் அடிச்சாச்சு. அவனும் நம்மளுக்கு ஹெட் அடிச்சிடுவான், நல்ல வேலை நம்ம நாக் ஆகலை, ஃபுல் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனால் போன்ற ரவுண்டாக கடைசி எனிமி அடிக்கும்போது தான் மாஸாக இருந்தது, ஹெல்த் வேறு கம்மியாக இருந்தது. ஸ்கோப் போட்டு ஹெட் அடிச்சாச்சு, ஸ்கோப்புன்ற பாருங்கள் நார்மலாகவே ஹெட் அடிச்சாச்சு. சரி ஓகே, வாய் வர குளருது அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தன் தான் அடித்தேன், அதுக்குள்ளே விக்ட்ரி வந்துருச்சு. டீம்மேட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வந்து சுற்றி அழைச்சிருவாங்க. சரி ஓகே முன்னாடி போய் வரலாம் பார்த்தா அங்கேயும் ஒருத்தன் நிற்கிறான், என்னத்தை பண்ணுறது சொல்லுங்கள். சரி அதை விடுங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸை ஸ்பெக்டேட் பண்ணலாம். வாய் வர ரொம்ப குளருது, சரி அதை விடுங்க. சரி இவன் பார்த்தீங்கன்னா இந்த 7K பீஸ்ட்டு தான் சரியான காமெடி. ஸோ பயபில் அடிக்கிற ஒரு புல்லட்டும் எனிமி மேலே படாது. ஸோ அதை கொஞ்ச நேரத்தில் நீங்களே பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரேக் டான்ஸர் பண்ணில் வந்து நாக் ஆகிட்டேன். சரி ஓகே பரவாயில்ல, ப்ரோ பிளேயர்னு நினச்சா டப்புன்னு நாக் ஆகிறனுங்க. எவனை ப்ரோ பிளேயர் நினைக்கிறோமோ அவன் தான் கேரமாக விளாட்றான். சரி ஓகே, சரி இவன் வேறு M1 ஸ்கின்லாம் வச்சிருக்கா பயங்கரமாக ஆடுவான்னு பார்த்தா ஒரு ஹெட் அடிக்கலை. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு அடி இப்போ ஒன் டாப் அடிக்கிறன்ற பேரில் ஒரு புல்லட்டும் மேலே படல. ஸோ எல்லாருமே இவனை நாக் பண்ணிட்டானுங்க. சரி பரவாயில்ல, பைபிளே பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. சரி இவராவது பயங்கரமாக அடிப்பான்னு பார்த்தா, ஸோ சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாக் பண்ணிட்டாரு. ஸோ அவனுங்களோட இவரே வந்து சூப்பராக தான் விளையாடுறாரு. ஸோ எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, ஸோ ஆட்டோ மேட்ச்சில் வந்தவங்க தான். சரி இவன் அடிச்சிருவான்னு பார்த்தா இன்னொருத்த வந்து அடிச்சிருவான். சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, இவன் ஒரு ஆள் எத்தனை பேரை தான் சமாளிப்பானீங்களே சொன்னீங்க, மொத்தம் 3 பேர் 1v3 ஆட முடியும்னாலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு MP40 எடுத்து விளாடணும்னு கொஞ்சம் இருந்தது. ஸோ கன் ஸ்கின் இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஸோ ஆல்ரெடி நாக் ஆனதான் அடித்தோம், 17-9 அவர் தான் போகுது. ஸோ அதே ஸ்கின் இருந்தால் 25 போகும். ஸோ அப்படின்னு ஒரு பொழப்பில் நினச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தா டப்புனு ஒருத்த ஹெட் அடிச்சிட்டேன். சரி என்ன பண்ணுறது, ஒரே பேட் லக்காக போச்சு. ஃபஸ்ட்டு 3 ரவுண்டு தான் நம்ம சூப்பராக அடித்தோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாக் ஆகிட்டு இருந்தோம். சரி ஓகே அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு முன்னாடி போயிட்டு இருந்தேன், பார்த்தா நம்மால் நாக் ஆகிட்டாரு. சரி ஒரு தானே போன ரவுண்டு நல்லா விளாண்டாரு, சரி ரிவைவ் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவெல்லாம் போட்டு ரிவைவ் பண்ணுவேன். ஸோ ரிவைவ் பண்ணதுக்கு இவருக்கு டேமேஜ் ஆச்சோ இல்லையோ நம்மளுக்கு தான் டேமேஜ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் கொடுத்துட்டானுங்க. சரி பரவாயில்ல அது விடுங்க, அப்படியே மேலே ஏறிடலாம் எனிமி கண்ணுக்கு தெரியாமல்.
ஸோ இதே மாதிரி நிறைய சேலஞ்ச் பண்ணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் தான் வேணும். ஸோ நான் உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உடனே 5K போயிடலாம். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு ஸ்கூல் இருக்குது, எத்தனை மணிக்கு ஸ்கூல் உங்களுக்கு வந்து முடியும் அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம்மேட் நாக்காக இருப்பார், அவரை ரிவைவ் பண்ணியிருக்கலாம். சரி, நம்ம சோலோ வே ஸ்குவாட் ஆடி மாஸ்க் ஆடல அப்படின்னு நினச்சா நம்ம டீம்மேட் மூணு பேருமே நாக் ஆகிடானுங்க. அப்புறம் திக்குனாயிரும். சரி, ரிவைவ் பண்ண போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரெண்டு எனிமி. சரி ஓகே, திருப்பி பேக் அடிச்சிடலாம் பார்த்தா எப்படி அடிக்கிறானே தெரில, கவரில் தான் இருந்தேன், எங்கேருந்து அடிக்கிறானு தெரில. சரி பரவாயில்ல, அது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம்மேட்ஸ் முன்னாடி ஒரு அசிங்கமாக போயிடுச்சு. நான் லூஸ் மாதிரி ரிவைவ் பண்ண அப்படியே ஃபஸ்ட்டு ஓடிட்டேன். ஸோ ரிவைவ் பண்ணியிருந்தாச்சும் ஜெயிச்சிருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ரவுண்டு, யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு தான் ஆகணும். நான் வர பயந்துட்டு இருந்தேன், அதிகமான கில்லு நம்ம தான் எடுத்துருப்போம்னு தெரியும். ஆனால் வந்து பூயா அடிப்போம்னு இல்லை, ஸோ பூயா அடிக்கணும் இந்த சேனலில், பூயா அடிக்கணும், கஞ்ச் கில் இல்லாமலையும் விளாடணும், அதிகமான கில்லு நம்ம தான் எடுத்துருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட்டில் வந்து அதிகமாக கில்ஸ் எடுத்துருந்தேன்னா இல்லையான்றத காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் போகலான்னு நினச்சேன். சரி டீம்மேட்ஸோடையே இருக்கலாம். ஸோ நம்ம வந்து சோலோவாக போயிட்டோன்னா ஈஸியாக நாக் பண்ணி அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸ் செவன் எடுத்துட்டேன். ஏன்னா மேக்ஸ் செவன் தான் கன் ஸ்கின் இல்லாமலையும் நல்லா அடிக்கக்கூடிய கன்னுனா அது மேக்ஸ் செவன் தான். அழுத்தி பிடிக்கிறது சூப்பராக இருக்கும், ஏன்னா ரேட் ஆஃப் ஃபேர் நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் சரி ஓகே, என்ன மேக்ஸ் செவன் தானே வச்சுருக்கோம், ஷார்ட் ரேஞ்சில் போய் ஒரே அழுத்தா அழுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போவேன். ஸோ அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கும் ஸ்கூல் இருக்குது, ஆனாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி வந்து போட்டுட்ருக்கோம் வீடியோவை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அழுத்தி பிடிச்சி ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்லா டேமேஜ் கொடுத்தது. சரி அதுக்கப்புறம் இவங்ககிட்ட போய் லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கீழே குதிக்கலாம்னு பார்த்தேன். சரி இந்த வழியாக ஏதாவது எனிமி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே குதிச்சுட்டு இருந்தேன். ஸோ கீழே போயிட்டு லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சரி லூட்டு கிடைக்கிறது பார்த்தா எங்கேருந்தோ கிரெனேட்லாம் வருது. சரி அத்தை விடுங்க, நம்மளுக்கு லூட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டக்குன்னு ஒரு எனிமி வர்றான். சரி அவனை அடிக்கலாம்னு பார்த்தா மேக்ஸ் செவனில் சரியாக டேமேஜே போல. சரி ஓகே, நம்ம கீழே தான் கிரெனேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஞாபகம் வந்தது. ரிப்பேர் கிட்ட போட்டு கிரெனேடை வந்து குக் பண்ணி வீசி போட்டுட்ருந்தோம். ஸோ போட்டால் ஏதோ நாக்காயிரம்னு பார்த்தா 61 தான் போகுது டேமேஜ். சரி இன்னொரு கிரெனேட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா செம்மையாக நாக் ஆகிட்டேன். ஸோ ஒரே குஷி தான். சரி போயிட்டு இவனோட லூட் பாக்ஸில் லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கில் எடுத்துகிட்டு லூட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு கில் எடுத்துட்டோம். சரி போயிட்டு லூட் பாக்ஸை பார்த்தா ஒன்றுமே இல்லை, அவ்வளோ எதுவுமே இல்லை என்கிட்ட, இவெல்லாம் எதுக்கிட உசுரோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய லூட் பாக்ஸே போயிட்டு லூட் அடிச்சிட்டோம். சரி ஓகே, கடைசியுமே நம்ம தானே அடிக்கணும், என்ன லூட் அடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மூளைக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. சரி அதுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த பக்கம் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஸோ நினச்ச மாதிரியே இனிமே அங்கே தான் இருந்தேன். சரி போயிட்டு அவனை அடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி செத்துட்டான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு. பூயாவும் அடித்தாச்சு, கன் ஸ்கின் இல்லாமலையும் விளையாடியாச்சு, ஹையஸ்ட் கில்லும் நம்ம தான் எடுத்துருக்கோம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃபாக வந்து பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய்.